தலைமையேற்று நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு தொண்டமுத்து ரவி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற தொண்டாமுத்தூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு டி வி குமார் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு சண்முக சுப்பிரம அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இங்கே வருகிறந்து கழகத்தினுடைய இயக்க பணிகளை விரைவுபடுத்தவும் வேகப்படுத்தவும் புதிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து 234 சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக சிறப்பாக அதிக அளவில் கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்த்தார்கள் என்ற இலக்கை எட்டக்கூடிய வகையில் நம்முடைய தலைவர் அவர்களால் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மாநில நெசவாளர்களுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு சிந்து ரவிச்சந்திரன் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாக பெருமக்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களே, வரையந்திருக்கின்ற நகராட்சி மற்றும் பேரூராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொன்னா மதியானம் பசி எடுத்து அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடும். எனவே மேடையில மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் திரு தளபதி முருகேசனன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட செயற்குழு பொதுக்குழு பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சி வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இன்றைய நாள். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் நிர்வாக பெருமக்களோடு இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு தையல் மிஷனையும், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளையும், அதே போல மற்ற நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் தேர்தலில் கொடுத்த 85 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரங்கம் முழுவதும் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுடைய மனம் மகிழக்கூடிய வகையில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு 7000 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய தாய்மார்கள் பயன்பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி, நகை கடன்கள் தள்ளுபடி என, விவசாய கடன்கள் தள்ளுபடி என இந்த 3 திட்டங்களுக்காக ஏறத்தாழ 3993 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார்கள். பள்ளி கல்வித்துறைக்கு 40,299 கோடி, அதே போல நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். நீண்ட ஆண்டுகளாக நம்முடைய கோவை மாவட்ட மக்களுடைய கனவாக இருந்த, ஒரு விருப்பமாக இருந்த கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை 9,000 கோடி மதிப்பிலே செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் ஐடி நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை தேடுகின்ற பொழுது பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிலையை மாற்றி கூடுதலாக குறிப்பாக கோவையிலேயே புதிதாக TNTech City என்ற ஐடி பார்க்கை அமைப்பதற்கான அறிவிப்பையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். 3 ஐடி பார்க் தான், 1 சென்னை, 1 ஒசூர், 3வதாக கோவை. 3 ல் 1 கோவைக்கு தந்து கோவையினுடைய வரலாற்றில் பெருமையை சேர்த்திருக்கின்றார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதோடு சேர்த்து
குறிப்பாக கோவையினுடைய வளர்ச்சி என்பது சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் இன்னும் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்காகவும் எழில்மிகு கோவை என்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை அறிவிப்பாக தந்து அதற்கான செயல் வடிவத்தை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல கோவையிலே செம்மொழி பூங்கா உள்ளிட்ட இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலும் மானிய கோரிக்கையிலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களுக்கெல்லாம் நாம் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை உதய சூரியன் சின்னத்திற்கு பெற்றுக் கொடுத்தோம், தோழமை இயக்கங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற நிலையை இங்கே உருவாக்கிட வேண்டும். குறிப்பாக பல ஆண்டுகள் வளர்ச்சி என்பது முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் 2 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை கோவைக்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த பெருமை சேர்க்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்டம் என்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கோட்டை, மாண்பு தளபதியுடைய கோட்டை, இளைஞருடைய எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி அவருடைய எங்கு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இந்த நாடாளுமன்ற தேர்தலை அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் தொடர்ந்து நாம் கோவைக்கு செய்திட வேண்டும். இருக்கிற தாய்மார்கள்லாம் ஒரே ஒரு கணம் மட்டும் சிந்திச்சு பார்க்கும். பொதுவா எப்பவுமே ஜெயிச்ச உடனே தான் ஜெயிச்ச குறிப்பா ஒரு கவுன்சிலரே கூட எந்த தெருவுல அதிகமா ஓட்டு போடுறாங்களோ முதல்ல அவங்கள போய் பார்ப்பாங்க. அதுதான் இதுவரை நடக்க வழக்கமாக இருக்கிற நடைமுறைகள். சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் எந்த பகுதியிலே அதிகமான ஓட்டுகள் விழுகிறதோ அந்த பகுதிக்கு முதலில் நன்றி சொல்ல செல்வார்கள். அங்கே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுவார்கள். 234 தொகுதி இருக்கு. கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நன்றி உணர்வோடு எண்ணி பார்த்திட வேண்டும். அந்த நன்றி என்பது வெறும் நினைப்பாக இல்லாமல், எண்ணங்களாக இல்லாமல் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பதை கவனத்திலே வைத்து ஒரு மகத்தான வெற்றியை மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு வழங்கிட வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே நலத்திட்டங்களை பெறுகின்ற தாய்மார்கள், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள், அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் என அனைவருடைய பாதங்களிலும் பணிவன்போடு நன்றியை பணிவன்போடு பாதம் தொட்டு சமர்ப்பித்து வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி, வணக்கம்.